Hi friends, in the kitchen, cook with comali recipe. This grace akka avanga senja Chennai mango twist. This recipe danga paakaporen. This romba superave irundhuchu. Nalla velila crispy ah ulla mango alva vachi romba taste ah irundhuchu. Idhu namma kitchen la romba super ah senjiralam. Eppadi seiyradhunu paakalam vaanga. Welcome to Yas Magic Kitchen. Ippo or periya size maambalathai eduthukuren. Idhu thol la neekittu idha cut panni or mixy jar la seithukalam. Idhu sadigal mattum seithittu idha nalla puree ah arachi eduthukalam. பரச்சு எடுத்தாச்சு பேர் கட்டும் இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத கட்டிகள் எல்லாம் கரைச்சுக்கலாம் நல்லா கட்டிகள் எல்லாம் கரைச்சு விட்டுட்டு இப்போ இதையும் ரெடி ஆயிருச்சு இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ ஒரு panல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம மேங்கோ அல்வா தான் செய்யப் போறோம் அதுக்கு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் மெல்ட் ஆனதும் நம்ம பியூரி அரைச்சு வச்சிருந்தோம்ல மேங்கோ பியூரி அதை இது கூட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க நெய்யில நல்லா mix ஆகி வரணும் நல்லா mix ஆகி வந்ததுக்கு அப்புறம் இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் sugar சேர்த்துக்கறேன் மாம்பழம் நல்லா இனிப்பா இருந்தா கம்மியா சேர்த்துக்கங்க இனிப்பு கம்மியா இருந்துச்சுனா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க டேஸ்ட பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டு இப்போ இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இத நல்லா mix பண்ணி விட்டு நம்ம corn flour mix பண்ணி வச்சிருக்கோம்ல தண்ணியில அதே இது கூட சேர்த்துறலாம் சேர்த்து இதையும் நல்லா mix பண்ணிருங்க நல்லா எல்லாம் ஒன்னு சேர வர மாதிரி நல்லா mix பண்ணுங்க mix பண்ண mix பண்ண நல்லா கெட்டியா வந்துரும் அதனால நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்ப பாருங்க இப்ப நல்லா திக்னஸா வந்துரும் இப்ப நல்லா திக்கா வந்ததுக்கு அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் இதுல சட்டில ஒட்டாம நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துரும் வந்துருச்சு சட்டில ஒட்டாத லெவலுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மேங்கோ அல்வா சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்ப எடுத்துக்கட்டும் இப்போ ரெடிமேட் ஸ்பிரிங் ரோல் சீட் தான் எடுத்துக்கேன் அதுல நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பிரிங் ரோல் சீட்டை இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இந்த நடுவில் நம்ம மேங்கோ அல்வா வச்சிடலாம் ஸ்டப் பண்ணிடலாம் ஸ்டப் பண்ணிவிட்டு இது உள்ளே நல்லா சுருட்டிடலாம் இந்த மாதிரி மடித்து விட்டுலாம் மடித்து விட்டு இது ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டால் போதும் ஒட்டிக்கிறோம் ஓரங்களையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிட்டு இதே போல் நான் ஸ்பிரிங் ரோல் சீட்டில் எல்லா மேங்கோவையும் ஸ்டப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆயில காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வர வரையும் திருப்பி விட்டுருங்க நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆயில் வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது பிளேட்டிங் செஞ்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோ ட்விஸ்ட்டை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம மேங்கோ அல்வாவையும் இந்த ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சென்னை மேங்கோ ட்விஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாம்பழ சீசனில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க மாம்பழம் கிடைக்கும்போது இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பார்த்துருங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி